எத்தனை ஓடியா உடஞ்சிருக்கு? நிறையாவா? இப்போ பார்த்தோன்னா கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல் ஒன்று வச்சுருக்கோம், அதர் பிராண்டு ஒன்று வச்சுருக்கோம். இப்போ ரெண்டுலேயுமே ஈவனாக தண்ணி ஊற்றுறோம். இப்போ இதில் ஊற்றுங்க சார். இப்போ ஆமாம், இப்போ பார்த்தோன்னா அதர் பிராண்ட் டைலில் தண்ணி ஊற்றின இடம் அப்படியே அப்சர்வ் ஆகி வெளியில் தெரியுது. இதே நம்ம கேஜியில் பாருங்களேன், சுத்தமாக தெரியல. உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போது அதே இது தான். இப்போ எப்படி சார் கேஜி எப்படி இருக்குது, அதர் பிராண்ட் எப்படி இருக்குது? கேஜில் பாருங்கள், இதில் வந்து வந்து தண்ணி வெளியில் வரவே இல்லை பாருங்கள். ம், ஆமாம். இப்போ அதே இது என்ன கம்பெனி தெரில, ஒரு சாம்பிள் கொண்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்க. இதில் ஊர்னு அப்படியே தெரியுது, பார்த்தோன்னே தெரியுது. அதான் இந்த இது வந்து வந்து சிமெண்ட் பால் வந்தபோது அப்சர்வேஷன் பண்ணி வெளியில் காட்டும் போது கஸ்டமர் வந்து நம்மகிட்ட கேட்குற கேள்வி இதுதான், ஏன் அப்சர்வ் ஆகி வெளியில் வருது டைல்ஸு அப்படின்னு. அப்படிங்கும்போது இதை பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஓகே, ஆமாம் கரெக்ட், இதே நல்லா இருக்கும். ம்